பண்ணி பார்க்கலாம் முடியுமா இல்லை பேச்சாளராக உருவாக்கிய இந்த வட்டத்தினுடைய காலம் சென்ற தலைவர் மாமா முன்னாள் தலைவர் அவர்களே மற்றும் இதை பேச்சாளராக ஒரு வரலாற்று துறையை படிக்க வேண்டும் என்ற ஊன்றுதலாக கிட்டத்தட்ட 2011 முதல் நான் இந்த வட்டத்திற்கு சிறிய பயனாக வந்து இந்த 2023 ஆண்டுக்கு பிறகும் என்னுடைய பேச்சினுடைய தாகமும் என்னுடைய தேடலுடைய தாகமும் சட்டத்தினுடைய தாகமும் அடங்காமல் இந்த நூலகத்தை இன்னும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது வாசகர் வட்டத்தின் உடைய ஒரு ஊன்றுகோலாகத்தான் இருக்கிறது. நான் எப்போது பரிசு வாங்கினாலும் பரிசுக்காக எந்த கூட்டத்திற்கும் வந்து உரையாற்றுவதல்ல. இருந்தாலும் எனக்கு ஆசி வழங்கிய முத்தியா சார் அவர்களுக்கும் எனக்கு எப்போது பரிசு கொடுத்தாலும் எல்லாரும் கொடுக்கறத வாங்கிட்டுருவாங்க, அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆனால் நான் வந்து மறுத்து அப்செக்ஷன் பண்ணிட்டு ராமன் சார்கிட்ட போய் ராமன் சார்கிட்ட போய் பாப்பா எனக்கு ஒரு பெண்ணு வாங்கணும் அப்படின்ட்டு தான் நான் கேட்டு கஷ்டப்பட்டு சைக்கிளை வீட்டுக்கு போய் கேட்டு வாங்குவேன். அது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு நான் சட்டம் அறிவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஜென்ரல் டாபிக் தான் உள்ளே வந்திருக்கேன். ஏன்னா சட்டம் அறிவோம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய லைஃப்பில் என்னுடைய வாசல் வட்டத்தினுடைய எனக்கு வந்து சட்டம் அறிஞ்சு கொடுத்ததே எஸ்கேபி ஐயா தான். ஒரு படிக்காத மேதையில் காமராஜர் சொல்கிறத விட இவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்தா ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்டப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மிக சிறிய ஒரு குடும்பத்தில் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஒரு வீரமன்ற ஒரு பேராட்சியை வந்து கட்டி காத்து தன்னுடைய பேச்சார் கிழக்கிந்திய கம்பெனி 1800லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப் டு டேட்டாக இன்னைக்கு இருந்தாருன்னா அவருக்கு ரெஃபரன்ஸ் தேவையில்லை, புக்கை நான் பரட்ட வேண்டிய தேவையில்லை. அவரை பார்த்தான் வரலாற்று படிக்கணும் அப்படின்னு எனக்கு தமிழ் படிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அப்புறமும் ராமன் சார் தாத்தாட்ட தான் போய் தாத்தா எனக்கு வரலாறு படிக்க எனக்கு அரசியலும் பிடிக்கும் தமிழும் பிடிக்கும்னோடனே எனக்கு பாதையை ட்ராக் சேஞ்ச் பண்ணி விட்டது முத்தையா தாத்தாவும் ராமன் தாத்தாவும் தான். அதனால எனக்கு வந்து வரலாற்றை படிக்க வேண்டும் என்ற ஒரு பிள்ளையார் சொல்லி விநாயகருடைய அருளாளர் பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த வட்டம். ஏன்னா என்னைய பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரிலேஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா எதுக்கு நான் வந்து வருவேன் சும்மா பேசுவேன் அப்படிங்கிறது இல்லாம அரசியல் பேச்சையும் எல்லா பேச்சையும் வளர்த்து விட்டேன். முன்னாடி நாங்கள் 4 பேர் தான் இருப்போம் சார், முன்னாடி பழைய ஆட்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து எங்களுடைய வாசகர் வட்டம் வந்து இப்படி கூட்டம் நிரம்பி வழிகின்ற போது என்னுடைய கண்கள்ல நீர் சொல்கிறது தான் சொல்லுவோம். நாங்கள் 4 பேர் 7:01 ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் ஆரம்பிக்கும் போது 7:01 தான் கரெக்டா ஆரம்பிப்போம். நான் வந்து ஜான்ஸ் மேல்நிலை பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு 8:30 நைட் ஸ்டடி முடியும். முதல்ல சிந்தனை நாட்டங்கள பேச்சாளரே நான் தான். எனக்கு வந்து 8:30 வரைக்கும் நான் காத்துட்டு அவங்க இவங்க காத்து சான்றோர் பெருமக்கள்லாம் காத்துட்டு இருப்பாங்க என்னுடைய சிறிய உரையை கேட்பதற்கு. அப்படி தட்டி குத்தி வளர்ந்தவன் தான் இப்போ உங்களை தான் பார்க்கும்போது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஸ்டேஜ் பியர் போனாதான் நம்ம சட்டம் அறிவு நான் ஏன் டாபிக் உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா இங்க நீ பேசிட்டனா ஹைகோர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு எந்த கோர்ட்டாக இருந்தாலும் மக்கள் மன்றத்திலே நீ பேசிட்டனா நீதிமன்றத்தில் அவனுக்கு பேசுறதுக்கு எந்த விதமான ஹெசிடேஷன் அவன் தயக்கம் இருக்காது. சட்டம் படிக்கணும் சார், எப்படி நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க ராணிங்கன்னா சட்டத்தில் இடம் இருக்கு. 1961 ஆக்டில் செக்ஷன் 32 நான் வந்து வழக்கறிஞனாகனா ஊன்றுதல் போட்டதே மதுரை ஹைகோர்ட் பெஞ்சு தான். என்னுடைய அரசியல் என்னுடைய சட்ட ஆசான் திரு சிவசுப்பிரமணியனுடைய வழிகாட்டு வீரவல்லூரில் இருக்கிறார் அவர். அவருடைய வழிகாட்டுதலோடு என்னுடைய சொந்த கேஸில் ஜிஆர் சுவாமிநாதனுடைய பெஞ்சில் எங்கள் அப்பாவுக்கு எதிராக ஒரு வழக்கு ஆடுகின்ற வழக்கு நடந்துருக்குது. அந்த வழக்கில் வந்து ஜிஆர் சுவாமிநாதன் அண்ட் ஆனந்த் வெங்கடேஷனுடைய பெஞ்சில் நான் வந்து கோரிக்கை உங்களுக்கு கொடுக்குற போது என்னை பேச விட்டாங்க. அந்த சட்டத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சு அந்த சட்டத்தை பற்றி இந்த வாசகிட்டு தான் படித்தேன். அரசியலமைப்பு சட்டமாக இருந்தாலும் சரிதான், குற்றவியல் நடைமுறை சட்டமாக இருந்தாலும் சரிதான், ஐபிசியாக இருந்தாலும் சரிதான், கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன். அதுக்கு வந்து மிகப்பெரிய நூலகர் வந்து எங்கள் அக்கா வந்து ரொம்ப சாஃப்ட்வேர் நல்ல உள்ளம் படைத்தவங்களாக இருந்தாங்க. எல்லாத்துக்கும் 14 நாள் டைம் ஸ்பென்ட் தான். எனக்கு வந்து என்னுடைய தாகத்தை அறிஞ்சு அவங்க ஃபோன் பண்ணி டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. எனவே சட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல். அது காந்தியடிகள் மிகப்பெரிய ஒரு வக்கீல், நேரு மிகப்பெரிய ஒரு வக்கீல், ஆப்ரஹாம் லிங்கன் மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர். எனவே சட்டத்தை சட்டமேதை அம்பேத்கர் மிகப்பெரிய வழக்கறிஞர், பொருளாதாரவாதி போன்ற எல்லாருமே சட்டம் படிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. காமராஜர் அவர் கிங் மேக்கர் எல்லாம் நம்ம புகழ்றோமே, எப்படி இவரு கிங் மேக்கர் இந்திரா காந்தியை வந்து இந்திரா காந்தி அதாவது நேருனுடைய மறைவிற்கு பின்னாடி இந்திரா காந்தியை வந்து வச்சாங்க. அதே இந்திரா காந்தியை தான் காமராஜர் அவர்கள் எமர்ஜென்சி எப்போ எதிர்த்தாங்க.
சட்டம் வந்து எல்லாத்துக்கும் புரியும். ஏன்னா என்ன சொல்றேன்னா, நீங்க கிங் மேக்கர் உட்கார வச்சிருப்போம் தான் பிள்ளையவே எமர்ஜென்சி நம் நாட்டிற்கும் நம்ம இருப்பிற்கும் ஆபத்து விழுந்த போது சட்டத்தின் துணையோட எதிர்த்து அவர் சிறை சென்றார். இதுதான் உண்மை. என்னுடைய கதைக்கு வருவோமே, நான் வந்து எப்படி இந்த சட்டம் வடிவம் ஏன் கொடுத்தேன்னா, மாணவர் கண்மணிகள் கதவு படிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் காமிக் புக் படிக்கிறீங்களோ இல்லையோ, இல்லை நீங்கள் சமையல் குறிப்பு படிக்கிறீங்களோ இல்லையோ, நம்மளுடைய லைப்ரரியில் போன உடனே நம்ம நூலகத்தை கேட்டீங்க, அக்காடிகிட்ட கேட்டீங்கன்னா, சட்டத்தை பற்றி கிட்டத்தட்ட 1500 மேற்பட்ட புத்தகங்கள், அரிய புத்தகங்கள் நம்மளுடைய லைப்ரரியில் பைண்டிங் பண்ணி மிக அழகாக வச்சுருக்காங்க. மோட்டார் வாகன சட்டம் போன்ற பல திருமண இந்து திருமண சட்டம் போன்ற பல சட்ட புத்தகங்கள், ஒரு சட்ட புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, ஒரு நோட்டை எழுதி வச்சுக்கோங்க. என்னுடைய அரசியலாசன் திரு சிறுசுப்ரமணியன் அவர்களும் பழனிக்குமார் அவர்களும் எனக்கு சொல்லி கொடுத்தது, ஏன்னா நான் 12 கிளாஸ் பிடிச்சவொடனே அவங்ககிட்ட நான் வந்து கத்துக்குட்டியாக ஒரு தம்பியாகவும் ஒரு வழக்கறிஞர்களே வழக்கறிஞராக ஒரு தாகத்திலாம் நான் போய் சேர்ந்தேன். தவிர இன்னைக்கு நான் வந்து பிஏ நேரத்தோட முடிச்சாச்சு, 80% முடித்தேன். அதனால் ஒரு தாகம், நீங்கள் சட்ட புத்தகம் நீங்கள் ஒரு புக் அரசியலமைப்பா படிங்க, அரசியலமைப்பா படிங்க, குற்றவியல் நடைமுறை சட்டமா படிங்க, இந்திய தலைமை சட்டமா படிங்க. ஏன் உங்களை வந்து இந்த வயசுலயே நான் வந்து ஊட்டுறேன் அப்படின்னா, நீ வழக்கறிஞராக நீ முதல் முதல் தட்டி கொடுத்ததுக்கு முத்தியாசரம் அமைச்சரமா இல்லை. நான் சின்ன வயசுல அரசியல் இங்கேருந்து நான் மோடிக்கு சவால் விட்டேன்னா மைக் ஆஃப் ஆயிரும். இங்கேருந்து நான் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து நான் சவால் விட்டேன், கோரிக்கை விட்டேன்னா மைக் ஆஃப். இங்கேருந்து நான் வந்து இங்கே ஆரம்பித்து இலங்கை அரசியல் வரைக்கும் எனக்கு ஆரம்பித்து விட்ட மேடை, ஏன்னா பழைய ஆட்களுக்கு தெரியும், இங்கேருந்து தான் கர்ஜனையாக முழங்கி தமிழ்நாடு கொடுத்து நான் போயிட்டு வந்தேன். இருந்தாலும் என்னுடைய தாகம் அடங்காதுன்னு சொன்னோடனே புது பொதுச்செயலாளர்கிட்ட நான் போய் கேட்ட மாத்திரத்தில் அந்த உடனே அந்த கொடுக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனம் வேணும்ல. இவ்வளோ பெரிய கூட்டங்கள் சிந்தனை நாட்டங்களில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு சிறப்பு. சிந்தனை நாற்றங்காலேருந்து நாற்றங்காலேருந்து வளர்ந்து ஒரு செடியாக ஊன்றி அண்ணன் சொன்னாங்க, மிகப்பெரிய ஒரு சிறப்புரை வந்திருக்கிறாங்க, முயற்சி தான். அதே வந்து எனக்கு வந்து ஒரு சான்றோருடைய நட்பு, அதாவது நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, உங்க நண்பர்கள் யாருன்னு சொல்லி உடனே சொல்றேன்னு சொல்லுவாங்கல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்லா படிக்கிறவங்களா வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிற, ஏன்னா சட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு மொழி என்பது தமிழ் மொழியும் ஆங்கில மொழியும். தமிழ்ல வந்து அவனுடைய வந்து முகப்பாவனையும் வெளிப்படுத்தலாம். ஆங்கிலத்துல கிராஸ் எக்ஸாம் பண்ணும் போது என்னுடைய சீனியர் அழகாக சொல்லுவார், கிராஸ் எக்ஸாம் பண்ணும் போதும் சரி, பேரண்ட் நீ வந்து இன்னொரு ஒரு சட்டம் ஒரு தீர்ப்புல நீ படிக்கும் போதும் சரி, ஒரு பேர் ஒரு சிறிய விலகலையும் சரி, வார்த்தைகளும் செயல்களும் என்ன கவனிப்பும் என்ன கூர்மையும், ஒரு சட்டத்தை படிக்கிற இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா என்ன தீர்ப்பு, என்ன வழக்கு, எப்போ போட்டாங்க, எந்த கோர்ட்ல போட்டாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் ஆஜர் ஆனிச்சு, யார் ஆப்போனன்ட், எல்லாமே ஒரு மேக்ஸ் ஃபார்முலா, a+b2 = a²+2ab+b² மாதிரி சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாருக்காவது இருக்கலாம். நான் சட்டம் படிக்கணும், நான் வந்து பேசணும் அப்படின்னா இருக்கலாம், அது வந்து இங்கேருந்தே வளரும். அதாவது நூலகத்தில் நூலகமும் அறிவின் தாயமும் வாசக அந்த பில்டிங் எழுதி போட்டிருக்கிறதுக்காக வந்து அச்சாணி எங்கள் வாசகத்தினுடைய குழுக்கள் தான். ஆனால் நான் தடை முடிஞ்சு படித்தேன், நிமிந்துட்டேன். வெங்கடேசன் விருது வாங்கினாங்கன்னு சொன்னாங்க, இந்த வாசகத்திலேருந்து நான் 2011 உள்ளே வந்தேன். தமிழ்நாடு அரசினுடைய தூய தமிழ் பற்றாளர் விருது வாங்கி 2022 முதல்வர் ஸ்டாலின் கையா அவர்களுடைய ஐயா அவருடைய கையா வாங்கியிருக்காங்கன்னா எனக்கு எதை போட்டது இந்த வாசகம். எனவே வந்து சட்டம் நீங்களே படிங்க, ஒரு பெரியவர்களாக இருக்கட்டும், பென்ஷன் வரலையா, ஓய்வூதியனுடைய பலன்கள் என்ன, ஆர்டிஓ தகவல் அறி உரிமை சட்டம்னா என்ன, தகவல் அறி உரிமை சட்டத்தை ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சிடலாம்னு இருக்கேன், ஏன்னா டைம் ரொம்ப ஆகுது. எங்கள் ஊர் சீனியாபுரம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், அந்த ஊருக்கு ஒரே ஒரு பஸ் தான் 2011 விட்டாங்க, இப்போ வந்து இப்போவும் ரன் ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன். அதற்கு நான் வந்து கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னால் எங்களுடைய வழக்கறிஞர் என்னுடைய சீனியர் அட்வொகேட் சிவசுப்ரமணியம் அவருடைய துணையோடு, திரு இசைக்கி அவருடைய அட்வொகேட் அவருடைய துணையோடு மக்கள், அதாவது லீகல் எய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு மக்களுக்கும் நீதிமன்றத்திலே லீகல் எய்ட் அப்படின்னு மக்கள் மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, மக்கள் நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. சேரன்மாதேவியில் நானே ஒரு பேப்பர் எடுத்து எழுதி, பாடி ஆஃப் த கண்டென்ட் எழுதி, எங்கள் ஊரில் இத்தனை குடும்பங்கள் இருக்காங்க, வீரவனூர் இத்தனை வார்டு மக்கள் பயன்படுறாங்க, எங்கள் ஊர் பஸ் நீங்கள் 7 மணிக்கு வரல, ஆர்டிஐ இல்லை, முதல்ல தகவல் உரிமை சட்டத்தில் இந்த லைப்ரரியில் இருந்து தான் எடுத்து படித்தேன், நீங்கள் என்கிட்ட தான் இருக்குது.
அந்த லைப்ரரியில தான் உட்காந்து படிச்சு அவங்க கிட்ட 4 மாசம் அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சது 29 நாள்ல நான் போட்டது அப்புறம் மே மாசம் எனக்கு 1 மாசம் ஆகும் அந்த ஆர்டிஐ நீங்க எந்த ஆஃபீஸ்ல எந்த பிரச்சனைனாலும் நீங்க கேட்கலாம் அதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு வரணும் ஒன்றும் கிடையாது ஒரு 10 ரூபாய் போஸ்ட் ஸ்டாம்ப் ஓட்டினா மட்டும் போதும் ஆனா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா அது தேவையில்லை அவங்க எனக்கு முறையாக பதில் தந்தாங்க ஏன்னா உங்க பஸ் 3 தடவை ஓடுதுன்னு பதில் சொன்னாங்க ஆனா இந்த சேரன்மாதேவி இப்போ வந்து எங்களுடைய பேருந்த கட் பண்ணிட்டாங்க அது உடனடியாக எங்களோட சட்ட வல்லுநரோடு ஆலோசித்து கலந்து பேசி நீ தான் வழக்கறிஞர் படிக்க போறியடா தம்பி நீ நீங்க போ நீயே வந்து பெட்டிஷன் போடு நாங்க எங்களுடைய குழுக்கள் எங்களுடைய சீனியர் எங்களுடைய சீனியர் சிவானந்த தலைமையான குழுக்கள் நானே போய் 2 சிட்டிங் போய் போன 2 வாரமும் வியாழக்கிழமை ஒரு செவ்வாய்க்கிழமை ஆஜரான நானே வாதாடினேன் எங்களுடைய குழுக்கள் எங்களுடைய சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாரும் இருந்தாங்க லீகலேட்ல இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் இருந்தாங்க பேருந்துன்னா ஒரு பேருந்துதான் மக்களுடைய அடிப்படை தேவை உணவு உடை குடிநீர்னா போக அடுத்த நாள் காலையில அவன் வேலைக்கு போனோம்னா சாமானிய மக்களா இருந்தா அரசு பேருந்து தான் தேடுவான் எங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா அரசு பேருந்து தான் தேடுவான் ஏன் மகளிரா இருந்தா கூட அரசு பேருந்து தான் தேடுவாங்க ஏன் நான் சட்டம் புக்கை படிச்சனாலதான் எனக்கு இந்த ஒரு அறிவு வந்தது நான் வரலாற்று புக்கை படிச்சனாலதான் எனக்கு வரலாற்றினுடைய ஆழமும் வேறும் மிகப்பெரிய புரிதலும் ஏற்பட்டது தலை தாமிரபரணியும் ஒரு புக்கை வந்து நான் படிச்சனாலதான் தாமிரபரணியினுடைய ஆற்றங்களை தொன்மையும் தெரிந்தது லைப்ரரி வந்து மிகப்பெரிய கடல் சட்டம் என்பது மிகப்பெரிய கடல் மாதிரி நூலகம் என்பது மிகப்பெரிய கடல் நீங்க ஒரு மிகப்பெரிய பேச்சாளராகவும் மக்களுடைய மனதை இருக்கணும்னா சத்தியமா சொல்றேன் உன்னுடைய பேச்சால தான் நீ இருக்க முடியும் வாங்க இப்போ நீ விருந்தாளி நீ உபசரிக்கிறத பார்த்தே நீ யாரு உன்னுடைய பழக்கம் என்ன உன் ட்ரெஸ் கோடு இருக்கா ஒழுங்கா பித்தான போட்டிருக்கியா ஒழுங்கா உன்னுடைய மேலாடை அணிஞ்சிருக்கியா அதெல்லாம் பார்க்க மாட்டான் உன்னுடைய சொல்லுதான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் பொண்ணுன்னு சொல்லுவாங்க நீ எப்படி ஒருத்தங்களை வரவேற்கிறியோ ஒருத்தங்க கிட்ட இன்பத்தோட எப்படி பேசுறியோ அதுதான் உன்னுடைய கேரக்டர் முடிவு அதே மாதிரி டெய்லி நீங்க வந்து லைப்ரரி வாங்க சட்டத்தினுடைய ஏதாவது 3 ரேக் நினைக்கிறேன் அக்கா வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க சட்ட புத்தகங்களை படிங்க அது வந்து உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டா படிங்க ஒரு தமிழன் படத்துல சொன்ன டைலாக் தான் ஒரு ஹிந்து வந்து பகவத்கீதா தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்தவன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மக்களும் அவரவருக்கு தேவைப்படுகிற சட்டங்கள் ஒருத்தவங்க ஓய்வூதிய சட்டம் வந்து தேவையா இருக்கலாம் ஒருத்தவங்க ஆர்டிஐ தேவையா இருக்கலாம் மாணவர்களுக்கு வந்து கல்வி கடன் அந்த மாதிரியான பேங்க் ரெபுடேட் பேங்க் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க ஒருத்தவங்க வீட்டுல அப்பா தோட்டம் வச்சிருக்காரு பட்டா எப்படி பெறுவது அந்த மாதிரியான பல சட்டங்கள் சட்டம் மிகப்பெரிய கடன் சொல்லிட்டேன் ஒவ்வொரு டிவிஷனாக புத்தகங்கள் இருக்கின்றது தனித்தனியா நீ கடையில போய் வாங்கினா 900 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தீங்கனால அந்த புத்தகத்தை வாங்க முடியல அந்த புத்தகம் இலவசமாக தமிழ்நாடு அரசு நூலகத்துறையால நம்ம வீரமந்தூர் ஆசிரியத்துல மிக அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க எனவே அனைத்து மாணவர்களும் சட்டம் நம்மை தற்காக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு சட்டம் குறிக்கும் தலை நின்றுவோம் தமிழனாக ஒன்றிணைவோம் என்று கூறிக்கொண்டு இதே போன்ற ஒரு வாசல்வட்ட விழா வந்து நூலக வார விழா ஒரு வாரமா செய்தேன்னு இருக்கும் ஆனா வெளியில உள்ள ஆட்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் என்ன இங்க வந்து பட்டிமன்றம் பேசுவாங்க பல நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க பல